முதல் பெண் ஐபிஎஸ் அதிகாரியான நீங்கள் எப்படி மேடம் உங்கள் வாழ்க்கை பயணத்தை தொடங்குனீங்க? கல்லூரி படிப்புலையும் பள்ளி படிப்புலையும் சரி, ரெண்டு இடங்கள்லையுமே நான் வந்து என்னுடைய ஆசிரியர்களுக்கு செல்லப்பிள்ளையாகத்தான் இருந்தேன். அவங்க எல்லாருமே வந்து திரும்ப திரும்ப என்கிட்ட ஒரு செய்தியை தான் சொன்னாங்க. தருமபுரியில் எங்கள் ஸ்கூலில் இருந்த ஆசிரியர்கள் சொன்ன அதே செய்தியை தான் என்னுடைய கல்லூரி பேராசிரியர்களும் சொன்னாங்க. என்னென்னா, நீ வந்து ஏதாவது ஒரு விதத்தில் சிறப்பாக வரக்கூடிய பெண், நீ வரணும், அந்த மாதிரியான விஷயங்களுக்கு நீ முயற்சி பண்ணணும், ஒரு சாதாரணமாக எல்லாரும் செட்டில் ஆகிறது மாதிரியாகலாம் நீ ஆகிடக்கூடாது அப்படின்னு சொல்லி திருப்பி திருப்பி என்கிட்ட அந்த ஒரு வார்த்தை வந்து என் காதில் வந்து என்னுடைய சிறு வயதிலிருந்தே விழுந்து கொண்டிருந்தது. ரெண்டாவது வந்து நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி எங்கள் அம்மாவனுடைய அந்த சுயமரியாதை கொள்கைகள், அப்புறம் எங்கள் அப்பாவும் அதை சொல்வார், எங்கள் அம்மாவனுடைய சுயமரியாதை கருத்துகள், இதெல்லாம் வந்து நான் படித்த நூல்கள் எல்லாமாக சேர்ந்து நம் காலில் நாம் நிற்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை வந்து மிக உறுதியாக எனக்குள்ள ஏற்படுத்தியிருந்தது. பாரதியார் சொன்னது மாதிரி, வையகம் காப்பவரேனும் சிறு வாழைப்பழக்கடை வைப்பவரேனும் பொய்யகல தொழில் புரிந்து வாழ்பவங்க மேலோர் அப்படின்ற விஷயத்தில் எனக்கு அடிப்படையிலே நம்பிக்கை இருக்குது. அதனால் நான் ஒரு மிக எளிய வருமானத்தை தரக்கூடிய சம்பளத்தை தரக்கூடிய ஒரு வேலையில் இருந்து நாட்டினுடைய மிக உயரிய வேலையாக கருதப்படுகிற சிவில் சர்வீசஸ் வரையிலும் இருக்கக்கூடிய பல தேர்வுகளை நான் வந்து தொடர்ச்சியாக எழுதிக்கிட்டு இருந்தேன். இந்த சிவில் சர்வீசஸ் தேர்வை நான் எழுதினேன். எழுதின உடனே எனக்கு ஐபிஎஸ் கிடைச்சது. எனது ஆர்வத்தையும் உற்சாகத்தையும் நான் எப்பொழுதுமே பகிர்ந்து கொள்ள விரும்பியுள்ளேன். இந்த படம் உங்கள் வாழ்க்கையை ஆழமாக பார்க்கிறது. இருந்தும் புகழ் காரணமாக ஏற்பட்டுள்ள அழுத்தங்கள் பற்றியும் பேசுகிறீர்கள். அதே நேரம் ஊடகங்களின் குறுக்கீடுகள் குறித்தும் விரக்தியை வெளிப்படுத்துகிறீர்கள். அப்பொழுது ஏன் இந்த படத்தை எடுக்க வேண்டும் என்கிறீர்கள்? இந்த படம் ஒரு அறிவியல் பயணமாக, அதன் மூலம் குறைபாடு உள்ளவர்களுக்கு நம்பிக்கை அளிக்கும் விதமாகத்தான் திட்டமிடப்பட்டது. என்னை முடக்கிய நோயை தீர்க்க முடியாது என்றும், அந்த நோய் என்னை 2-3 வருடங்களில் கொன்றுவிடும் என்று சொன்னார்கள். இந்த விதத்தில் மருத்துவர்களின் கணிப்பு தவறாக இருந்தது. கேம்பிரிட்ஜில் விண்வெளி பற்றி ஆராயும் புதிய தலைமுறையினருக்கு நான் இப்பொழுது வழிகாட்டுகின்றேன். உங்களது குறைபாடுகள் ஏதாவது சில வழியில் உங்களை ஒரு மேம்பட்ட விஞ்ஞானியாக்கி உள்ளது என்று கருதுகிறீர்களா? அப்படியான எண்ணங்கள் வரும்பொழுது நான் எனது சிந்தனைகளை பௌதிகம் தொடர்பான விஷயங்களில் செலுத்தி விடுவேன். ஓரளவுக்கு எனது உடல் குறைபாடுகள் அந்த வகையில் எனக்கு உதவியுள்ளது என்று சொல்லலாம். உங்களது பல சாதனைகளில் எது குறித்து நீங்கள் மிகவும் பெருமைப்படுகிறீர்கள்? பிரபஞ்சத்தை புரிந்து கொள்வது தொடர்பில் எனது பங்களிப்பு குறித்து எனக்கு மிகவும் பெருமை உண்டு. எனது பங்களிப்பு சராசரி மக்களை சென்றடைந்துள்ளது குறித்தும் எனக்கு மகிழ்ச்சி தான். முக்கியமாக அறிவியல் அறிஞர்களின் மூடு மந்திர வேலைகள் போல தோன்றும் பணிகளை தெரிந்து கொள்ளவும் அறிந்து கொள்ளவும் பொதுமக்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்க வேண்டும் என்று நான் நம்புகின்றேன். ஆண்டுகள் போக போக உங்கள் அசைவுகள் மட்டுப்படுத்தப்பட்டு வருகின்றன. உங்கள் தாடையில் உள்ள தசைகளின் மீது உங்களுக்கு கட்டுப்பாடு இருப்பதாலேயே உங்களால் தொடர்பாளர்களை பேண முடிகிறது. அந்த தசைகளும் ஒரு சமயத்தில் வேலை செய்ய முடியாமல் போய்விடுமோ என்ற கவலை உங்களுக்கு இருக்கிறது? எனது பெரும்பாலான தசைகள் மீதான கட்டுப்பாட்டை நான் இழந்துவிட்டாலும் தாடைப்பகுதி தசைகள் உறுதியாகவே உள்ளன. அந்த பகுதியை மூளையுடன் தொடர்பு படுத்தும் நரம்பு சிறியது. எனது கண்ணாடிகளில் இருக்கும் ஒரு நுண்ணுணர்வு கருவியின் உதவியுடன் தாடைகளை அசைத்து தொடர்பாடுகளை மேற்கொள்கின்றேன். அந்த சமிகைகள் எனது தொடு கணினிக்கு தெரிவிக்கப்படுகின்றன. அதன் வழியாக நான் ஒலிகளை புரிந்து கொள்ளும் கருவி மூலம் பேசுகின்றேன். ஒரு கணினியை கொண்டு மற்றவர்கள் செய்யும் எல்லா வேலையும் என்னாலும் செய்ய முடியும். மிக்க நன்றி பேராசிரியர் ஹாக்கிங். மிக்க நன்றி.